رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கியமான பெரு நகரங்களிலெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில அனைவர் மத்தியிலும் நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இதனால் எப்படி நல்லிணக்கம் ஏற்படும் என்றால், ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளை, அதனுடைய கோட்பாடுகளை, அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை, சடங்கு சம்பிரதாயங்களை புரிந்து கொள்வார்களேயானால், சரியான முறையிலே புரிந்து கொள்வார்களேயானால், அந்த கசப்புணர்வு நிச்சயமாக நீங்கிவிடும். இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும், முஸ்லிம்களை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இதுல நீண்ட நெடிய உரைகள் எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லப்படும், அவ்வளவுதான். அதற்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு அறிமுக உரை. இஸ்லாத்தினுடைய பல முக்கியமான அடிப்படைகள்ல ஒரே ஒரு அடிப்படையை மாத்திரம் இந்த அறிமுக உரையில் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா மதங்களுமே கடவுள் நம்பிக்கையைத்தான் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. மதம் சொன்னா நிச்சயமா அதுல கடவுளை பற்றி பேச்சு இருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்களிலிருந்து இஸ்லாம் வந்து வேறுபட்ட முறையில, வித்தியாசமான முறையில கடவுளை பற்றி உலகத்துக்கு சொல்கிறது. எப்படி சொல்கிறது என்று கேட்டால், கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும், இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மைதான். இந்த ஒரு கடவுளை சொல்லக்கூடிய இஸ்லாம் கடவுளுக்குன்னு சில இலக்கணங்களை சொல்கிறது. அந்த இலக்கணமும் தகுதியும் இருப்பவர் தான் கடவுளாக இருக்க முடியும். அந்த தகுதிகளோடு நீங்கள் உள்ள ஒருத்தரை கடவுள் என்று நம்புவது உங்களுக்கு நல்லது என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. அது என்ன தகுதி என்று சொன்னால், நாம யார கடவுள் என்று நினைக்கிறோமோ அவருக்கு வந்து நம்மிடத்தில் எந்த தேவையும் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட ஏதாவது வாங்கக்கூடியவர் கடவுளா இருந்தார்னு சொன்னா அது நம்ம கடவுளா இருந்துட்டு போயிடலாம். அப்ப இஸ்லாம் எப்படி கடவுளை பத்தி சொல்லுதுன்னா, நீங்க கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களுக்கு தருவார் நம்பணுமே தவிர, நீங்க கடவுளுக்கு போய் எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கடவுள் அதை வாங்க மாட்டார். கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சில இடைத்தரகர்கள் அதை எடுத்துக்கிட்டு போயிருவாங்க, கடவுளுக்கு போய் சேராது, அவருக்கு தேவையில்லையே. அப்ப கடவுளுக்கு தேவையில்லை என்று நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஆன்மீகத்தின் பெயரால யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில இடைத்தரகர் இருக்கக்கூடாது. டைரக்டா நேரடியா தான் கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ளணும். இடைத்தரகர்னால என்ன செய்வாங்க, உலகத்துக்கு இடைத்தரகர் தேவை, அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வீடு வாங்க வேண்டி இருக்கிறது, மாயவரத்தில் என்ன எத்தனை வீடு காலியா இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்குன்னு ஒரு புரோக்கர் தான் என்ன செய்வார், கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவார். ஆனால் இறைவனுக்கு அந்த மாதிரி தேவையா? தேவை கிடையாது. கடவுள்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளை போய் கடவுள்கிட்ட ஒருத்தருக்கு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னா அப்ப கடவுளுக்கு ஒண்ணும் தெரியலேன்னு ஆகும். அப்ப இறைவனுக்கு கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்பினால், நேர கடவுளே அப்படின்னு கேட்கணுமே தவிர, நீங்க எனக்காக கடவுள்னு சொல்லி வாங்கிட்டாங்க, நீ கொஞ்சம் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுனா ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஏன்னா மனுஷன் தான் அந்த வேலையை செய்யறாங்க. கடவுளுக்கு வந்து கடவுள் புரோக்கரா இருக்க மாட்டார,
மனிதன் புரோக்கரா இருக்கும்போது என்ன செஞ்சிருவான், நம்மளை ஏமாத்திட்டு போயிருவான். அதனால கடவுள்கிட்ட வந்து நேரடியா தொடர்பு கொள்ளுங்க, நேரடியா உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி கடவுள் நம்ம ஒரு ஆளை நம்பினால் அவர் எல்லா வகையிலையும் நம்மை விட மேம்பட்டவராகவும் எந்த விதமான பலவீனங்களும் இல்லாதவராகவும் இருக்கணும். கடவுளுக்கு பலவீனம் இருந்தா அதுக்கு யாத்திர போய் அவர் முறையிடுவாரு. நமக்கு ஒரு பலவீனம் வருது, நமக்கு ஒரு வீக்னஸ் வருது, ஒரு நோய் வருது, ஒரு நொடி வருது, ஒரு கவலை வருது, ஒரு வியாதி வருது, ஒரு முதுமை வருதுன்னா நம்ம என்ன செய்வோம், கடவுளே முறையிடுவோம். இதெல்லாம் கடவுளுக்கு இருந்தா அவர் யாருமே முறையிடுவாரு. இப்ப கடவுள் என்று நம்ம ஒருத்தரை நம்பினோம்னு சொன்னா அவருக்கு எந்த பலவீனமும் கிடையாது. கடவுள் என்றால் அவருக்கு மறதி இருக்கக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட ஒரு பெட்டிஷனை போடுறோம் வைங்க, ஒரு வருஷம் கழிச்சு என்ன கடவுளே, ஆமாப்பா நீ போன வருஷம் கேட்டீங்கள அப்படின்னு சொன்ன அவர் கடவுளா? கடவுளுக்கு என்ன இருக்கணும், யாவோ சக்தி நம்மளை விட கூட இருக்கணும், மறக்கக்கூடாது. கடவுளுக்கு நோய் வரக்கூடாது, கடவுளுக்கு முதுமை வரக்கூடாது, கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது, கடவுளுக்கு சாவு வரக்கூடாது. கடவுள் சொன்னா எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று நம்பினால் நமக்கு அது நன்மை. கடவுளை செய்யவா முடியுமா முடியாத, செய்வாரா தர முடியுமா, இப்படிப்பட்டவரா நமக்கு என்னத்துக்குங்கிற, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கடவுள் வேணும், நமக்கு என்ன வேண்டுமானாலும் ஒரு செய்யறதுக்கு சக்தி உள்ளவரா இருக்கணும் அப்படிங்கறதுனால கடவுளை பற்றி இப்படி நம்புங்க, இது உங்களுக்கு நல்லது. இதனால என்ன ஏற்படும், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கடவுளாக மாட்டோம். நம்ம ஒரு மனுஷனை பாக்குறோம், நம்மள மாதிரியே ஒரு சாப்பிடுறத பாக்குறோம், நம்மள மாதிரியே குடிக்கிறத பாக்குறோம், நம்மள மாதிரியே நோய்வாய்ப்படுறத பாக்குறோம், நம்மள மாதிரி அவருக்கு பசிக்குது, நம்மள மாதிரி அவருக்கு தாகம் வருது, நம்மள மாதிரி அவர் மலஞ்சலம் கழிக்கிறாரு, நீங்க தான் கடவுள் காலில் விழுந்துடும். என்னத்தினால, கடவுளுடைய இலக்கணம் நமக்கு சரியா தெரியாததுனால. இவன் இப்படி கடவுளா இருப்பான், நம்மள மாதிரி மலஞ்சலத்தை இவனும் சுமந்துகிட்டு இருக்கிறான, நம்மளுக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி இவனுக்கு வலிக்குமே, நம்ம ஒரு நாள் சாப்பிடாட்டி பசிக்கிற மாதிரி இவனுக்கு பசிக்குமே, நம்ம தண்ணி குடிக்காம இருக்க முடியாதுங்கிற மாதிரி இவனுக்கு முடியாது, நம்ம ஒரு நாள் சாப்பிடுற மாதிரி இவனும் செத்துருவானே அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா மனுஷன் போய் கடவுள்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்ப கடவுள் வந்து நமக்கு மேல கொண்டு வச்சு பாருங்க, நம்மளை யாரும் ஏமாத்த இயலாது. நமக்கு சமமா வச்சோம்னு வைங்க, நமக்கு கீழே கொண்டு கடவுளை போட்டோம்னு வைங்க, நம்மளை ஏமாத்திடுவாங்க. அப்ப கடவுளை கொஞ்சம் நம்ம எப்படி நினைக்கணும்னா, நம்மளை எல்லாம் விட எல்லா வகையிலையும் ஆற்றல்ல, அறிவுல, திறன்ல, சக்தியில, அனைத்திலையும் நம்மளை விட அவர் மேல அப்படின்னு நம்பினால் அது உலகத்துக்கு நல்லது அப்படிங்கறத என்ன செய்த இஸ்லாம் சொல்லுகிறது. கடவுளை பற்றி இலக்கண இலக்கியத்தோட நம்பி நம்பணும்னு சொன்னா அது உலகத்துக்கு நல்லது. அடுத்து என்ன, கடவுள்னு ஒரு ஆளை நம்ம சொல்லிவிட்டு அவருக்கு இவர் தான் தகப்பனாரு, ஒரு ஆளை கடவுள்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு இவர் தான் தாயாரு அப்படின்னு சொன்னா அதுவும் கடவுள் தன்மைக்கு சரியானது இல்லை. ஏன், அப்ப இந்த கடவுள்ல எல்லாத்தையும் படைச்சவர் தான் கடவுள், அவருடைய தாய் வந்து அவருக்கு வந்து இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள யார் படைச்சாப்போம், இவர்தான் கடவுள்னு சொல்றோம், இவருக்கு ஒரு தகப்பனார ஒரு ஆளை காட்டுறோம், இவருக்கு ஒரு தாயார காட்டுறோம்னு சொன்னா அப்ப இந்த தாய் தந்தையரை படைச்சது யாரு, அப்ப அவங்க தானே கடவுள். கடவுள்னு ஒரு ஆள் நம்ம சொன்னோம்னு சொன்னா அவருக்கு மேல யாரும் இருக்க கூடாது, அவர் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், அவருக்கு பிறகுதான் உலகத்துல எல்லாம் உண்டாயிருக்கணும், அவர் தான் அனைத்தையும் படைத்தவர் தானே கடவுள். அப்ப அவருக்கு முந்தைய என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு முந்தைய யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவர் நிச்சயம் கடவுளா இருக்க முடியாது. அவருக்கு முந்தைய யார் இருந்தால் அவர் தான் கடவுளா இருக்க முடியும், அவருக்கு முந்தைய எது இருந்துச்சு அதுதான் கடவுளா இருக்க முடியும். அதனால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கடவுளுங்கிற அவர் யார் பெத்தெடுத்திருக்க கூடாது. அதே மாதிரி கடவுள்னு ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவருக்கு புள்ளையும் இருக்கக்கூடாது. புள்ளை இருந்தா என்ன, யாருக்கு புள்ள வேணும், மனிதனுக்கு புள்ளைய விரும்புறான். எதுக்கு விரும்புறான், ரெண்டு காரணத்துக்கு. ஒண்ணு என்ன, நமக்கு வயசாகி போயிடும், இதே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம், இப்ப நம்மிடமிருந்து உருவான ஒருத்தன் அதை அனுபவிப்பானு அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், நமக்கு தள்ளாத வயசுல நம்மளை கவனிப்பானு, இதுக்குதான் புள்ளைய. புள்ளைய நம்ம தேர்றதே எதுக்கு, நீங்க வந்து 18 வயசு ஆகுதா உங்களுக்கு, ஒரு பொம்பளைக்கு ஒரு 18 வயசு ஆகுது, ஆம்பளைக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வைங்க, இப்படியேதான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னா ஒத்துணு பிள்ளைய விரும்ப மாட்டான், சாவவே மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் 18 தான், நீங்க எப்ப பார்த்தாலும் 25 தான் அப்படின்னு நம்ம இருந்தோம்னு வைங்க, 25 வரைக்கும் தான் வளருவோம், அப்புறம் ஆம்பளை அப்படிதான் இருப்பான், சாவவே மாட்டான். பொம்பளை 18 வரைக்கும் தான் வளருவா, அதுக்கப்புறம் அவளுக்கு முதுமையே வராது,
சாவு வராதுன்னா யாரா புள்ள பெறுவோமா? நம்மளும் ஜாலியா இருப்போமே. நம்மள தள்ளாத வயசுல கவனிக்கத்தானே புள்ள வேணும். நம்மள தள்ளாத வயசுக்கு வரமாட்டோமே, நம்மளை யார் கவனிக்கணும்? நம்ம சொத்தை நம்ம அனுபவிச்சுட்டு அனுபவிக்கணும். போயிட்டா தானே நம்ம புள்ள அனுபவிக்க நினைப்போம். நம்ம சம்பாதிக்க நம்மளே அனுபவிக்க போறோம். அப்ப நம்ம பிள்ளைய விரும்ப மாட்டோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் கரவணா போயிருவாரா? செத்து போயிருவாரா? அவருக்கும் புள்ள. அப்படி நமக்கு புள்ள தேவைப்படுது, கடவுள் தேவை கிடையாது. கடவுள் ஒருத்தரை நம்பணும் சொன்னா அவருக்கு என்ன கிடையாது? அவருக்கு சந்ததி கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, மனைவியும் கிடையாது. மனைவி தான் அவருக்கு ஒரு தேவை. அவங்க இல்லாம இவர் வாழ முடியாதுன்னு எப்ப வந்துடுறாரோ அது கடவுள் தன்மைக்கு தகுதி கிடையாது. அவங்கள சார்ந்தா நிக்கணும்னு சொன்னா இவர் மண்டலாதி வரப்புறோம், பொண்டாட்டி கோச்சிக்கிட்டான்னு வைங்க, இவர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவர் கடவுளுக்கு சரியா வருமா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு வந்து நிறைய இலக்கணங்கள் சொல்லுகிறது. இந்த சின்ன அறிமுக உரையில இவ்வளவுதான் சொல்ல இயலும். அதனால இறைவனை பற்றி நம்ம சரியா விளங்கிட்டோம்னு சொன்னா, இடைத்தரகர்களை இறைவன் அப்புறப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா, இறைவனுக்கு எல்லாமே முடியும் அப்படின்னு நம்பணும்னு சொன்னா, நமக்கு உலகத்திலேயே நமக்கு நிம்மதி, ஆத்மாவுக்கு நமக்கு திருப்தி, நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாத ஒரு பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. அதனால முஸ்லீம்கள் நாங்க என்ன பண்றோம், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் கடவுள், அவர் சூப்பர் சக்தி, அவரை மிஞ்சி யாரும் கிடையாது, அவரை தவிர நாங்க யாரும் வணங்க மாட்டோம். சில பேர் உங்களுக்கு தெரியும் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, முஸ்லீம்கள் வந்து நீங்க மற்ற மதத்தவர்கள் வணங்குறத வணங்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க துவேஷம் பிடிச்சவங்க, அவங்க கடவுள் நம்ம போய் வணங்குறோம், நம்ம கடவுள் அவங்க வணங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு தப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்குது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஓ முஸ்லிம்கள் கடவுளுக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறாங்க, மேல உள்ளதான் வணங்குவாங்க, அவங்களுக்கு சமமா உள்ளதை வணங்க மாட்டாங்க, அவங்களோட கீழே உள்ளதை வணங்க மாட்டாங்க, அவங்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்ததா இருந்தா தான் வணங்கணும்னு அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அதனால அவங்க கொள்கை அவங்க கடைபிடிக்கட்டும், இதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நல்லிணக்கம் ஏற்படுமா ஏற்படாதா? அதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அறிமுக உரையில சொல்றோம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கிளாஸ்ல 33 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுல வந்து ஒரே ஒரு பொண்ணுதான் இஸ்லாமிய பொண்ணுதான் இருக்காங்க. முஸ்லிம் சமுதாயத்துல பெண்களை ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், என்னோடு படிக்கிற 35 மாணவிகளில ஒரே ஒரு முஸ்லிம் பெண் தான் படிக்கிறாங்க, ஏன் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பல வரலாற்று நிகழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டா தான் இதற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம். அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி ஆண்களுமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அதான் உண்மை. 30 ஆம்பளை படிக்கிற இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஆம்பளை தான் படிப்பார். பெண்கள்கிட்ட இருக்கிறனால நீங்க அதை பெண்கள்னு சொல்றீங்க. ஆண்களுடைய சதவீதத்தை எடுத்து பார்த்தாலும் நாங்க வந்து படிப்புக்கு என்ன செய்யல, முக்கிய ஒட்டுமொத்த சமுதாயமே அப்படி இருக்குது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு என்ன காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாடு வெள்ளையர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்த பொழுது சுதந்திரத்திற்காக எல்லாரும் பாடுபட்டோம். அப்ப காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைக்க கூடாது, ஒத்துழையாம இயக்கம், எந்த வகையிலையும் வரி கொடுக்க கூடாது, அவங்களுடைய பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, சுதேசி தான் பயன்படுத்தணும், அவங்களுடைய வேலைகள் எல்லாம் ராஜினாமா பண்ணணும், அவங்களுடைய படிப்புகளை தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இந்த காந்தி வச்ச கோரிக்கைய மற்ற யாரும் கேட்கவே இல்லை, அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கல. எங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் நிறுத்திட்டு வெளியே வந்துட்டாங்க. அரசாங்க வேலை பார்த்துட்டு இருந்த எங்க சமுதாய தலைவர்கள் எல்லாம் அரசாங்க வேலையை ஒதுக்கிட்டு வந்துட்டாங்க. ஆங்கிலம் படிக்கிறது ஹராம், ஹராம்னா எங்க மார்க்கத்துல ரொம்ப கூடாதுன்னு அர்த்தம், பாவம் அர்த்தம். ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க கேட்டா, ஆங்கிலத்தை வெறுத்தா தான் ஆங்கிலேயரை வெறுப்பாங்க, ஆங்கிலேயரை வெறுத்தா தான் அவனை விரட்டுவாங்க, அப்பதான் ஆயுதம் தாங்கி போராடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்க சமுதாயத்தினுடைய மத அறிஞர்களும் மத தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு சொன்னார்கள்.
இதை கேட்டு படிச்சிருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம், அரசாங்க வேலையில இருந்தவங்க எல்லாம் வேலையை விட்டு வந்துட்டோம், எத்தனையோ ராவ் பகதூர் அந்த பகதூர் பட்டமெல்லாம் கொடுத்திருந்தான், அதெல்லாம் வேற இடத்துக்கு எழுதிட்டு வந்துட்டோம். பள்ளி வாசல்லே நாங்கள் பிரச்சாரம் பண்ணி ஆங்கிலம் படிக்காதீங்க ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொன்னோம். இதெல்லாம் எதுக்காக சொன்னோம்? தேச விடுதலைக்காக தலைவர்கள் வச்ச கோரிக்கை என்கிற வகையில் நாங்கள் சொன்னோம். ஆனா இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, இந்தியாவிலேயே மெத்த படித்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தான், அதுக்கு அப்புறம் தான் பிராமணர்கள் கூட இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு முந்தின காலத்தை எடுத்துக்கொண்டால், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து நாடு சுதந்திர போராட்டத்தை துவக்கிறதுக்கு முந்தின காலம் வரைக்கும், 800 வருஷம் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களே அந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டால், பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் தான் இருந்தார்கள். பெரிய பெரிய பாரட்லா படித்தவர்கள்லாம் எங்க சமுதாயத்தில் ஜாஸ்தியா இருந்தார்கள். முகமது அலி ஜின்னாவை சொல்லலாம், சவுகத் அலி, ஜவஹர் அலி, அலி சகோதரர்களை சொல்லலாம், சர் சையத் அகமது கானை சொல்லலாம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை சொல்லலாம். இப்படி பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் எங்க சமுதாயத்தில் அன்றைக்கு இருந்தார்கள். தேச விடுதலைக்காக வேண்டி படிக்க வேணாம்னு சொன்னாங்களா? எல்லாரும் வாயரோட சொல்லி நிறுத்திட்டாங்க. நாங்க ரொம்ப கூடுதலா செயலரோட காட்டினோமா, அதனுடைய விளைவு என்னாச்சு? ஒரு படிக்காத ஜெனரேஷனாக நாங்கள் உருவாகிட்டோம். வெள்ளக்காரங்காலத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தான் மத அடிப்படையில், கிறிஸ்தவருக்கு இவ்வளவு, முஸ்லீமுக்கு இவ்வளவு, ஏன் பிராமணர்களுக்கு கூட இடஒதுக்கீடு இருந்தது, பிராமணர்களுக்கு இவ்வளவு என்று மதம் சாதி எல்லாத்துக்கும் பங்கு போட்டு வேலைகளையும் படிப்பையும் கொடுத்தான். நாங்க இடஒதுக்கீடு இருந்த காலத்திலே படிக்கிறது வேணாம்னு விட்டுட்டோம். அப்ப படிச்சது நிறைய படிச்சிருக்க முடியும், எங்களுக்கு ஒரு கோட்டா இருந்துச்சுல, அதுல நாங்க படிச்சிருக்க முடியும். ஆனா சுதந்திர அடைஞ்சவர் என்ன பண்ணி விட்டாங்கன்னு கேட்டா, வெள்ளக்காரன் கொடுத்த இடஒதுக்கீட்டை பறிச்சுட்டாங்க. வெள்ளக்காரன் இடஒதுக்கீடு முஸ்லீமுக்கு கொடுத்தான்ல, அதை எடுத்துட்டு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுலயும் படிக்க சான்ஸ் இல்லாம போச்சு. அப்ப எங்க தகப்பனார் படிக்கலன்னா நான் படிப்பேனா? படிக்க இப்ப ஆர்வம் ஊட்டுவாங்க, அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கணும். இப்ப நானே 4ஆம் கிளாஸ் தான் என்னை படிக்க வச்சாங்க, அதுக்கு மேல என்னை படிக்க வைக்கல. ஏன் படிக்க வைக்கல? ஏன் தாய் படிக்கல, தகப்பனார் படிக்கல. அப்ப எங்களுடைய பெற்றோர் படிக்கலங்கும் போது எங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? படிப்புடைய அருமை தெரிந்தவர்கள் தான் தங்களுடைய வாரிசுகளையும் படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பார்கள். இந்த காரணத்தினால நாங்கள் சுத்தமா 50 வருஷம் பின்தங்கிட்டோமா. பின்தங்கும் பொழுது இயற்கையாகவே நீங்க பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல தாய் படிச்சு, தகப்பம் படிச்சு, சித்தப்பம் படிச்சு, பெரியப்பம் படிச்சு, தாய் மாமாவும் படிச்சு, அண்ணன் தம்பியும் படிச்சு இருக்கான்னு வைங்க, அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இருந்தா அவங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன் பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தருவதையும் காலேஜில் சொல்லித் தருவதை விட வீட்டில் வந்து அவங்களுக்கு கூடுதலாக என்ன செய்யும், கல்வி கிடைக்கும். தாய் ஒரு பக்கம் சொல்லிக் கொடுக்கும், தகப்பம் ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், சித்தப்பா ஒரு பக்கம் சொல்லி அவனுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நல்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். நாங்க எப்படி படிக்க வச்சோம்னா, படிக்க வச்ச தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றானே வந்ததோட இவனை வெளியே விளையாட்டு அனுப்பி விட்டுருவாங்க, வேற வேலைக்கு அனுப்பிடுவாங்க, உட்கார்ந்து படுறான்னு சொல்ல மாட்டாங்க. டிவியை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இந்த இது வந்து படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுமே என்று கூட அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்ப மார்க்ல ரொம்ப டவுன் ஆயிடுறான் இவன். அது வீட்டுல வந்து சரியான கோச்சிங் கொடுக்காததுனால இவன் பெரும்பாலும் தேர மாட்டான். அதனால என்ன பண்றாங்க, என்னத்தை படிச்சு தேரவா போறான், சமயம் 8ஆம் கிளாஸ் நிப்பாட்டு இவன் படிக்க போறானா, இவன் தேர போறானா, நம்ம தான் சொல்லிக் கொடுக்க போறாமா, சொன்னாதான் வேலை கிடைக்க போகுதா, இப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி நிலைக்கு எங்க சமுதாயம் தள்ளப்பட்டதுனால அதிகமா ஆண்களும் படிக்கிறது இல்ல, பெண்களும் படிக்கிறது இல்ல. ஆனால் அதை இப்போது நாங்கள் மாற்றி வர்றோம். எங்களுடைய சரின்னு சொல்லல, ஒரு தேசத்துக்காக ஒரு காலத்துல பைத்திய காரணமா நாங்க செஞ்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் விளங்கி கொண்டு எங்க மக்களை படிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம், ஊக்குவிச்சு வர்றோம், அதிகம் அதிகமா படிக்கிறதுக்கு சொல்றோம், இடஒதுக்கீடு கேட்கிறோம், கல்வியிலையும் கேட்கிறோம், வேலை வாய்ப்புலையும் கேட்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கான ஒரு உந்துதலாக இப்ப இருக்கும். அடுத்த ஜெனரேஷன்ல இதற்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனால் பெண்கள் வந்து ஆண்களை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியா, 35க்கு நீங்க ஒண்ணுங்கிறீங்க, ஆம்பளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 35க்கு ஒரு 3 இருப்பார், சொல்ல இயலாது, சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்? பெண்களுக்கு வந்து கணவர் தேடணும். கணவர் தேடும் பொழுது பெண்ணை படிக்க வச்சோம்னா அதுக்கு ஏற்ற கணவரை தான் தேடுவாங்க. ஒரு படிச்ச பொண்ணு போய் மாடு மேய்க்கிறவன மாப்பிள்ளைய பார்த்து அந்த பொண்ணு ஒத்துக்கிறமா? ஒத்துக்கிறாரு. அது படிச்ச பொண்ணா இருந்தா எப்படி எதிர்பார்க்க? அதை நம்ம பிஏ படிக்க வச்சா ஒரு எம்ஏ மாப்பிள்ளையாவது கேட்குமா இல்லையா? குறைஞ்சபட்சம் பிஏ மாப்பிள்ளையாவது கேட்குமா இல்லையா? அப்படி இல்லாட்டி அதுக்கு வெக்கமா இருக்கும்.
அவருடைய தோழிகள் மத்தியில போய் நம்ம மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு கைநாட்டு தொல்லைகள் அப்படி அப்படி சொல்ல முடியாது. அப்ப நம்ம அதிகமா படிக்க வைக்கும் பொழுது அதே மாதிரி தரத்துல மாப்பிள்ளையை தேட வேண்டி இருக்கிறது. பெண்ணை பெற்றவர்கள் முறையில் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க கேட்டா, சரி நம்ம பிள்ளைய பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும், மாப்பிள்ளையை தேடினா படிச்ச மாப்பிள்ளை இல்லையே, ஆம்பளையும் படிச்சாதான் இந்த சமுதாயத்துல மாப்பிள்ளை கிடைக்கும். ஆம்பளையும் படிக்காம இருக்கும் பொழுது நாங்க பொம்பளையில மட்டும் அதிகமா படிக்க சொல்லுவீங்க, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளைய கிடைச்சா எப்படி கிடைக்குது, படிப்புல ரொம்ப கம்மியான மாப்பிள்ளை தான் கிடைக்குது. அது எதிர்காலத்தை பாதிக்கும், இவனுக்கு ஈகோ பிரச்சனை ஆயிரும். அவ ஒழுங்கா இருந்தா கூட இவனுக்கு என்ன செய்யும், எல்லாம் படிச்ச திமுரு அப்படின்னு வேணும்னு சொல்லுவான். இவன் அப்படியும் நடக்கும், இவனுக்கு வரவும் செய்யும். இவ படிச்சவன் படிக்காம இருக்கும்போது படிப்புங்கிறது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பெரும்பாலும் ஒரு மண்டக்கணத்தை ஏற்படுத்தான் செய்யும். படிக்காதவர்களை விட படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு, பொதுவா கொஞ்சம் கூட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கர்வம், ஆண் பெண் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, கொஞ்சம் கூடுதலா இருக்குதான் செய்யும். நான் தெரிஞ்சவன் நீ தெரியாத ஆளு எல்லாத்திலயும் பெருமை அடிக்கிற மாதிரி இந்த படிப்புலயும் மனுஷன் பெருமை அடிக்கிறான். அதெல்லாம் எதிர்காலத்தை பாதிச்சிருவன் பயந்து என்ன பண்றாங்க, முதல்ல மாப்பிள்ளை கிடைக்கிற அளவுக்கு ஆம்பளை படிக்கிற இந்த சமுதாயத்துல அவன் படிச்சு மாப்பிள்ளை தாராளமா கிடைக்கும் பொழுது பொம்பளை பிள்ளையும் அதே மாதிரி படிக்க வைக்கலாம். இல்லன்னா அவன் படிக்க வச்சோம்னு சொன்னா அது வீட்டுல 20 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். தகுதியான அழுத்தங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெற்றோருங்கிற முறையில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். படிப்பு ரெண்டாவது விஷயம் தான். அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை சமூகத்தில் நிலவுதான்னு கேட்டா எங்க சமூகத்தில் நிலவல. அது மாறுமையானால், எல்லாரும் படித்த கூட நல்ல சமுதாயம் மாறிவிடுமையானால் நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய குறை இருக்காது. எங்க மதம் இதுக்கு தடை கிடையாது, எங்க வேதம் இதுக்கு தடை கிடையாது, எங்க நபிகள் நாயகனுக்கு தடை கிடையாது. 12 நூற்றாண்டுகளாக நாங்களும் ஐரோப்பாவுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு படித்தவர்களா இருந்தோம். அது வந்து இந்த வெள்ளையர்கள் ஆட்சியில ஏற்பட்ட ஒரு தொய்வுனால நாங்க அப்படியே சகட்டுமே பின்தங்கிட்டோமே தவிர இது நிரந்தரமானது கிடையாது. இது மாறும், மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து நின்று வரை மனிதனால் தான் அழிக்கப்படுகிறான், மனிதன் தான் அழித்துக் கொண்டிருக்கிறான். காற்று இயற்கையாலே அதிகம் எழுந்ததாக சரித்திரம் இல்லை, இப்போ ஒரு தாண்டு கூட இருக்கின்றன. அதுபோல இந்த மனிதன் மனிதனால் அழிக்கப்படுகிறது, நமது இயக்கத்தால் தான் அதிகம் என்று குற்றம் சாட்டுகிறேன். இது என்னுடைய கேள்வி, தங்களுடைய பதில் இருந்தது. ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, மனிதனை வேறு காரணங்களால் மனிதன் அழிக்கப்படுவதை விட மனிதனால் தான் அதிகமாக அழிக்கப்படுகிறான். அதுல முக்கியமாக சொல்வதாக இருந்தால், உங்க இனத்தை சேர்ந்த முஸ்லீம்களால தான் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க தீவிரவாத செயல்னால அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். நல்ல கேள்வி, தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இதுல மனிதர்களால் தான் உலகத்துல வந்து அழிவு, மனித அழிவு ஏற்படுதுங்கிறது உண்மை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உலக வரலாற்றை நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லீம்கள் தான் அதிகமான பேர் அழிச்சிருக்கிறார்கள் என்று சொல்வது மீடியாக்களால் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியினால் வந்ததே தவிர அதுல அடிப்படை உண்மை கிடையாது. எதை வச்சு இப்படி சொல்றாங்க என்று கேட்டால், நாட்டில் என்ன ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் பேப்பர்ல என்ன வருதுன்னா, முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு வருது. ஆனால் இந்த தீவிரவாத செயல்ல ஈடுபடுற ஒரு 4 முஸ்லீம் தான் ஈடுபடுவான், ஊர் மக்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க, ஜமாத்தார்லாம் ஈடுபட மாட்டாங்க, முஸ்லீம் தலைவர்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க, முஸ்லீம் இயக்கங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க, எல்லாருமே அவங்களை கண்டிப்பாங்க. ஆனாலும் அதுக்கு என்ன மாதிரி பேப்பர்கள்ல செய்தி வருதுன்னு கேட்டா, முஸ்லிம் தீவிரவாதிகள் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி அதை அப்படி பரப்பிடுறாங்க. இதே மாதிரி காரியத்தை மற்றவங்களும் செய்யறாங்க. முஸ்லீம் நாள் கிருக்க இருக்கிற மாதிரி எல்லா மதத்திலையும் நாள் கிருக்க இருக்கதான் செய்யறான். அவங்க எல்லாரும் இதை செய்யறான், அவங்களோட மதத்தை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. டாபிக் அவ்வளவுதான். இப்ப இலங்கையில இப்ப முஸ்லீம்கள் காஷ்மீர்ல செய்யற மாதிரியான ஒரு காரியத்தை இலங்கையிலையும் செய்யத்தனை செய்யறாங்க. அவங்கள மதத்தின் பேரால யாராவது சொன்னாங்களா, அவங்க ஒரு மதத்திலான இருப்பாங்க. இதே மாதிரி ராஜீவ் காந்தி வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த நாட்டில் எத்தனையோ மந்திரிகள், எத்தனையோ பொதுமக்கள், எத்தனையோ பேருந்துகள், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ சந்தைகள், எத்தனையோ திருமண மண்டபங்கள், அங்கே எல்லாம் குண்டுகள் வைக்கப்பட்டு மக்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள். அதை செஞ்சவங்க யாருன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன மதத்தில் உள்ளவங்களோ அதை சொன்னாங்களா யாராச்சும், அதுக்கு ஒரு இயக்கத்தின் பேரை தான் சொல்லுவாங்க, விடுதலை புலின்னு சொல்லுவாங்களே தவிர
அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும்ல, அத பேப்பர்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. மனசுல பதியுது, எப்படி பதியுது? நாலு முஸ்லீம் செஞ்சான்னா அவன் என்ன பேரை சொல்றான், இயக்கத்து பேரை சொல்லணும். அதை விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முஸ்லீம் தீவிரவாதிங்கிறாங்க. இதே காரியத்தை ஆந்திராவில் ஒரு கூட்டம் செய்யறாங்க. இதே மாதிரி அங்க கொண்டு வைக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் ஆந்திராவில் நக்சல்ங்கிற அந்த ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ்காரங்களை தாக்குறாங்க, பணக்காரங்களை தாக்குறாங்க, பல வீடுகளை கொள்ளையடிக்கிறாங்க, பல காரியங்கள் அங்கே நடக்கிறது. அவங்களெல்லாம் ஒரு மதத்தை சொல்லி யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பீகார்ல இதே மாதிரி நடக்கிறது. நம்ம நாட்டில் இதை விட அதிகமாக நடக்கிறது, காஷ்மீரை விட அதிகமாக கொலைகள் நடக்கிறது. அதுல என்ன செய்யறாங்க, ஒரு உயர் சாதிக்காரர்களுக்குன்னு ஒரு தனியா ராணுவம் வச்சிருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சாதிக்குன்னு ஒரு ராணுவம் வச்சிருக்கிறாங்க. போலீஸ் ராணுவம் எல்லாம் பொம்மையா இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க தன்வீர் சேனான்னு போய் அவங்கள தாக்குனா தலித் சேனா வந்து இவங்கள தாக்குறது. இதுல எக்கச்சக்கமான பேர் கொல்லப்படுறாங்க. ஆனால் அவர்கள் மதத்தின் பெயரால் சொல்லப்படுவாங்களான்னு கேட்டா அவங்களோட அந்த மதத்தை சேர்க்கப்படாது. எப்படி சொல்லப்படுது? அது தலித் சேனா, இது தன்வீர் சேனா அப்படின்னு பீகார்ல உள்ள நியூஸ்கள்லாம் பேப்பர்ல வருது. அதே மாதிரி அஸ்ஸாம்ல, மேகாலயாவில் அங்கெல்லாம் இந்த போடோ தீவிரவாதிகள் ஒரு கூட்டம் கிளம்பி இன்னைக்கு அரசாங்கமே என்ன பண்ணுது, அவங்களுக்கு சலுகை செய்வோம், ஆயுதங்களை ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு நாங்கள் நிவாரண ரோண்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு தீவிரவாத செயல்கள் அஸ்ஸாமில் நடக்கிறது, மேகாலயாவில் நடக்கிறது. அப்ப அவங்களெல்லாம் வந்து மதத்தை சொல்லி பேப்பர்ல பாத்தீங்களா, அதை செய்யறாங்கல்ல, ஏதாவது ஒரு மதத்தில் இருப்பாங்க, அவங்க என்ன மதம் அது பேப்பர்ல வராது. அப்ப முஸ்லீம்ல நாலு பேர் செஞ்சா மட்டும்தான் எப்படி போட்டுறாங்க முஸ்லீம் தீவிரவாதி. அப்ப நீ என்ன நினைப்போற மக்களுக்கு, ஓ முஸ்லீம் தான் எல்லாரும் தீவிரவாதி. இது உண்டானது காரணம், இது தப்பு. இந்த நாலு கிறுக்கன் செஞ்சதை நாங்க ஆதரிக்கல, ஆனால் இந்த நாலு கிறுக்க மட்டும் தான் செய்யறானா? இல்ல. இது ஒரு ஃபர்ஸ்ட் மேட்டர் வழங்கிக்கணும். அடுத்தது வந்து இந்த கிறுக்கனும் செய்யறாங்கல, இதனால் அழிந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்க அழிந்ததை விட இந்த கிறுக்கங்களால முஸ்லீம் தான் அதிகமா அழிஞ்சிருக்கிறோம். நம்ம நீங்க எப்படி வழங்குறீங்க, முஸ்லீம்களுமாய் ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து முஸ்லீம் அல்லாத இந்துக்களை கொள்றாங்க, கிறிஸ்தவர்களை கொள்றாங்க, ஒரு கருத்து உருவாகத்தை மீடியாக்கள் ஏற்படுத்துகிறது. ஆனால் நீங்க எடுத்து பார்த்தீர்களேயானால் இந்த குண்டு வைக்கிற அந்த கும்பலால் கொல்லப்படுறவங்க யார், முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவங்களா? காஷ்மீர்ல நடக்கிறது, காஷ்மீர்ல ஒரு மார்க்கெட்ல குண்டு வச்சா சாவுறது யாரா இருப்பான்? முஸ்லீம் தான். அங்க முஸ்லீம் தான் எல்லாருமே. 95% முஸ்லீம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் கடத்தவையில் குண்டு வச்சா வச்சவனும் முஸ்லீமா இருப்பான், சாவோரும் முஸ்லீமா இருக்கான். சட்டசபையில் குண்டு வைக்கிறான், எம்எல்ஏ கூட முஸ்லீம் தான். 4 MLA வேண்டாம் முஸ்லீம் இல்லாம இருப்பான். அது செத்து போறான எம்எல்ஏ அவன் யாரு, முஸ்லீம் தானே. போலீஸ்காரன் இந்த அட்டாக் பண்றான், காஷ்மீர்ல உள்ள போலீஸ் எல்லாம் யாரு, முஸ்லீம். ராணுவத்தில் கொஞ்சம் பேர் சாவுறாங்களே, அதுலதான் இந்த கணக்கு வராது. அதை தவிர எடுத்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர்ல முஸ்லீம்ங்கிற பேர்ல குண்டு வீசுறான அவனும் முஸ்லீம் தான். அவனால் கொல்லப்படுற போலீஸ், பொதுமக்கள், பள்ளிக்கூடம், சட்டசபை உறுப்பினர் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் முஸ்லீம்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் கிடையாது, மதம் காரணம் கிடையாது. நம்பர் 2, மூணாவது, அதாவது முஸ்லீம்கள் தான் இவர்களால் அதிகம் பாதிக்கப்படுறோம் என்பது இரண்டாவது மெசேஜ். மூணாவதாக உலகத்தில் அதிகமாக மனிதர்களால் அளிக்கப்பட்ட நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முஸ்லீம்களால் அதிகமான பேர் கொல்லப்படவே இல்லை. உலகத்தில் அதிகமாக அந்த யாரும் வேற மதத்துக்காரங்க வருத்தப்பட்டுக்கிற கூடாது. புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு சொல்வதாக இருந்தால் அமெரிக்கா சக்திகளால் தான் உலகத்தில் புள்ளி விவர பிரகாரம் அதிகமான மக்கள் மாண்டிருக்கிறார்கள். நல்லா வளைக்கணும். கிறிஸ்தவ மக்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது, மக்கள் நான் குறை சொல்றதுக்கு சொல்லல. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் அழிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அழிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகம். ஈராக்கில் அவர்கள் கொன்று குவித்தது, ஆப்கானில் கொன்று குவித்தது, அதே மாதிரி கௌதமாலாவில் கொன்று குவித்தது, வியட்நாமில் கொன்று குவித்தது. இப்படி ஒவ்வொரு நாளாக ஆக்கிரமித்து அந்த நாட்டு மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து மேலேருந்து ஒரு குண்டு வச்சா 50 பேர் சாவான், அவன் ஒரு குண்டு போட்டா 50,000 பேர் சாவான். அடி ஜப்பான்ல ஹிரோஷிமாவுலையும் நாகசாகிலையும் செத்தான, ஒரு குண்டுல 500,000 பேர் செத்தான. அவ்வளவு பெரிய நம்பரை அழிச்சது யாரு, முஸ்லிமா? அமெரிக்க சக்தி இல்லையா? அப்ப அவர்கள் தான் போய் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அதிகமான ஜப்பானுடைய ஒரு ஹிரோஷிமா பத்தாதா, ஒரு நாகசாகி பத்தாதா? அப்ப ஜப்பான் அழிச்சு துவம்சம் பண்ணது அவனுதான். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அது இந்தியாவிலிருந்து உலகத்தினுடைய பாதி உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு
இந்த ஆக்கிரமித்து அழிக்கிறதுக்கே புறப்பட்டு இதுக்கு வந்தார்கள். ஓநாடு பிரித்து சங்கம் இருக்கிறது, வியாபாரம் பண்றதுக்கு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி இந்தியாவுக்குள் நுழைகிற, நுழைஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சான், நம்ம மக்களை சுட்டு தள்ளனா இல்லையா, நம்ம நாட்டில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் கொஞ்சமா? அப்ப இப்படி மதத்தை கலர்படுத்தி நீங்கள் பேசுவதாக இருந்தால் உலகத்திலேயே கோடி 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 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, முஸ்லீம்ல எல்லாம் ஒரு அரசாங்கமா இருந்து செய்ய மாட்டான் இதை. இதனால ரவுடி தான் செய்வான், முஸ்லீம்ல இந்த வன்முறையை செய்யறவன் ரவுடி. அவங்கள வந்து அரசை இதை செய்யும், அதிகாரம் இதை செய்யும், அதிகாரத்தை வைத்துக் கொண்டே இந்த காரியங்கள் என்ன செய்வாங்க, செய்தார்கள், செய்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இத்தாலியில இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தாலி கையில உலகமே இருந்த ஒரு காலத்துல பெரிய வல்லரசா இருந்தது. அப்ப அந்த காலத்தில் அவங்க செஞ்சது, முசோலினி செஞ்சது என்று நீங்க ஒட்டுமொத்த வரலாறு புரட்டி பாருங்க. உலகத்தில் வந்து யுத்தங்கள் எத்தனை, எவ்வளவு பேர் இந்த பேரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் கணக்கெடுத்தால் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டவர்கள் ஒரு 5% கூட இருக்காது, 90% இவர்களால். இந்த நான் உலகத்தையே ஆளணும் என்ற பெரிய அகண்ட கனவோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்களே, எப்ப பார்த்தாலும் உலகம் நம்ம கையில் இருக்கணும் என்று நினைக்கிறார்களே, இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற, ஜெர்மன் போன்ற தீய சக்திகளால் தான், ரோமாபுரி போன்ற தீய சக்திகளால் தான் 90% மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான வரலாறு. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஒரு ஆப்கான்லையும் இப்ப ஈராக்லையும் அமெரிக்கா அழிச்ச அளவுக்கு மக்கள் அழிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும், அவ்வளவு மக்கள் அழிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் அழிக்க கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனால் அழிக்கிறதுல எத்தனை டெக்னிக்ங்கிறீங்க, குண்டை போட்டு வெந்து சாவுறது வேற. ஆப்கானிஸ்தான்ல ஒரு குண்டு ஒண்ணு போட்டான், அது என்ன குண்டு, காத்துல உள்ள ஆக்சிஜன் அப்படி எடுத்துருவாங்க. அந்த குண்டு போட்ட உடனே நம்மள ஒண்ணுமே செய்யாது, காத்துல வந்து நம்ம மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படி சுத்தமா உறிஞ்சி எடுத்துரும். ஆக்சிஜன் இல்லாட்டி என்ன செய்வீங்க, செத்துருவீங்க. சும்மா சாதாரண பொத்து பொத்து பொத்துன்னு செத்து விழுவோம், ஆடு மாடெல்லாம் இப்படி எல்லாம் சாவடிச்சாங்க, டெக்னிக் டெக்னிக்கா பயன்படுத்தி எல்லாம் சாவடித்திருக்கிறார்கள். அதனால முஸ்லீம் தான் அதிகமான பேரை கொண்டிருக்காங்க என்பது வந்து வரலாற்று ரீதியாக அது நிரூபிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. எல்லாத்திலையும் நாளைக்கு இருக்க இருக்கத்தான் செய்வான், ஆனா நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்களும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தீவிரவாத செயல்களை. நீங்கள் எதிர்ப்பதை விட, வேற வேற மதத்தவர்களை எதிர்ப்பதை விட முஸ்லிம்களாகிய நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், இஸ்லாம் எதிர்க்கிறது, இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் எதிர்க்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ஒழிக்குவோம். முஸ்லிமை முஸ்லிம் அல்லாத ஒருவர் காதலித்தால் நீங்க இஸ்லாத்துல வரணும்னு கம்பல் பண்றீங்க, ஆனால் மத்த மதத்துல உள்ளவங்களை வந்து அப்படி கம்பல் பண்றது கிடையாது, அதுக்கு என்ன காரணம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, சில பேர் ஒரு வரம்புக்குள்ளேயும் ஒரு எல்லைக்குள்ளேயும் இருப்பார்கள், சில பேர் வந்து அந்த வரம்புகளும் எல்லையும் இல்லாம பிராடாக என்ன செய்வாங்க, விசாலமான ஒரு பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு வரம்புக்குள்ளேயும் லிமிட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த விசாலமான உள்ளவர்களோடு அனுசரித்து போவதுங்கிற சாத்தியமே படாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் இதை வளர்க்கிறேன். மனிதனுடைய உணவு பழக்கம் இருக்கு, சாப்பிடுற பழக்கம், அதுல சில பேர் பிராடா சாப்பிடுவாங்க. பிராடா சாப்பிடுவாங்கன்னா அவங்க வந்து இறைச்சியும் சாப்பிடுவாங்க, கத்திரிக்காயும் சாப்பிடுவாங்க, சைவமும் சாப்பிடுவாங்க, அசைவமும் சாப்பிடுவாங்க. அவங்க விசாலமான ஒரு உணவு பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சுருக்கமான குறுகலான ஒரு கட்டுப்பாடோடு உள்ள உணவை தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கறி மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, இதுல இந்த ரெண்டு உணவும் சாப்பிடுறாரு, அவருக்கு வந்து சைவம் பிரச்சனையே கிடையாது. சைவக்காரர் வீட்டுக்கு வந்து அசைவம் சாப்பிடுறவர் விருந்துக்கு வர்றாரு, இவர் கத்திரிக்காய் சாம்பார போடுறாரு, அவருக்கு அதுவும் ஓகே தான். ஏன், அவர் சைவத்தையும் சாப்பிடக்கூடியவர் தான், அசைவத்தையும் சாப்பிடக்கூடியவர் தான். அப்ப இந்த வீட்டுல வந்து கத்திரிக்காய் சாம்பார போட்டா என்ன செய்வாரு, அதையும் சாப்பிட்டு போயிடுவாரு. இவர் அங்க விருந்துக்கு போறாருன்னு வைங்க, அப்ப இவர் என்ன பண்ணணும், நான் பிராடா சாப்பிடறாருன்னு சொல்லிட்டு அவர் சிக்கன் 65 அவர் சாப்பிடுவாரா? இந்த ஐயர் நான்வெஜ் சாப்பிடுற வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. அப்ப நான்வெஜ்காரர் என்ன பண்ணணும், நம்ம வந்து அவர் வீட்டுல போய் வேண்டாம் சாப்பிடலாம்,
அவர் நம்ம வீட்டுல வந்து எதை சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் லிமிட்ல இருக்கிறார். அவரு இதை சாப்பிடுவோம் இதை சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறாரு. நம்ம சிக்கன் 65 கொடுத்தா அவர் மன வேதனைப்படுமே தவிர இதை அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு விளங்கி நம்ம என்ன செய்யறோம், அவருக்காக மாத்திக்கிறோம். யார் மாத்திக்கிறோம், ரெண்டு உணவும் சாப்பிடக்கூடியவர்கள். அவங்க ஒரு லிமிட்ல ஒரு எல்லையில இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து சரியில்லை, திணிக்க கூடாது. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மனசு ஒப்புக்கொள்ளுது, பிரச்சனை இல்லை, அவங்க ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இப்படித்தான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம். இத குறுகிய நோக்கம் யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, இதுதான் இயற்கை. அதே மாதிரி வந்து இப்ப கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் எங்களுக்கு வந்து பிராடா நாங்க இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம், கடவுள்ட ஒண்ணுதான், அதை தவிர எதையும் நாங்க வணங்க மாட்டோம். ஒரே ஒரு கடவுளை தவிர எதையும் வணங்க மாட்டோம். நாங்க ஒரு சைவ மாதிரி ஏறக்குறைய இந்த விஷயத்துல ஒரு சைவ மாதிரி நாங்க ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கிறோம். மற்ற மதத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கடவுள்னு எவ்வளவு இருந்துக்கலாம், புதுசா ஒருத்தர் ஒரு இடத்துல கடவுளை உண்டாக்குனா கூட வணங்குறாங்களா இல்லையா. அப்ப அந்த மக்களுடைய பிரமகத்து பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம எதை வேண்டாலும் வணங்கிக்கலாம், அது தப்பு இல்ல. முஸ்லீம்கள் வணங்குற கடவுள் கூட நம்ம வணங்கலாம், அதனால நமக்கு ஒண்ணு பாதிப்பு இல்லைன்னு நீங்க நெசமாவை நம்புறீங்க. நாங்க என்ன நம்புறோம்னு கேட்டா, அது எப்படி அல்லாஹ்வுத்தன வணங்கணு, இது கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியுதே, நாங்க கொண்ட நம்பிக்கை பிரகாரம் நம்மளோட மேலையில கடவுள் இருக்கணு, இதை போய் வணங்க சொல்றாங்களேன்னு என்னுடைய நம்பிக்கை அது பாதிக்குமா இல்லையா. அப்ப மற்றவங்க வந்து தாராளமா இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு இது பாதிக்காது. அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வணங்குறதுங்கிறது கடவுளுக்குன்னு ஒரு லிமிட்டை வைத்துக் கொள்ளாததுனால, ஏறக்குறைய அவங்க வந்து விசாலமா இருக்கிற காரணத்தினால அவங்க சைவத்தையும் அங்கீகரிச்சுக்கிறாங்க, அசைவத்தையும் அங்கீகரிச்சுக்கிறாங்க. இதான் மேட்ரு. நாங்க என்ன இருக்கிறோம், சைவமா இருக்கிறதுனால அசைவத்தை எங்களை திணிக்கும் போது எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இது சரிப்பட்டு வராதுப்பா, நீ சைவமா இருந்தா வா, இல்லாட்டி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கிறது, சண்டை வருங்க. அதாவது நாங்க எப்படி நம்புறோம்னா, அல்லாத தவிர வேற கடவுள் இல்லைன்னு நாங்க நம்புறோம், நம்பணும். மற்ற கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது, இன்னைக்கு வந்து மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்துல தெரியாது. கல்யாணம் பண்ண புதுசுல அவரு புருஷன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், பொண்டாட்டி என்ன சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு தெரியும், 6 மாசத்துக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிரம் யதார்த்தமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன செய்வேன், நீ என்ன எங்க இது இல்லங்கிற, எங்க கடவுள் இல்லையா அப்படின்னு வரும். அந்த புள்ள பறந்துருச்சு, அத வளர்க்கணும். இவன் என்ன செய்வா, இவன் ஒரு கடவுள் ஆளுங்கடை நிறைய கடவுள், இந்த புள்ள கிறுக்கு பிடிப்போ பிடிக்காதா, ரெண்டு பேரும் சேர்த்து பெற்ற பிள்ளைக்கு வந்து ஒரு தெளிவான கொள்கையை சொல்லணும். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை இதை வணங்க, அம்மா சொல்ல இதை வணங்காத, கல் இதெல்லாம் ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லி அப்பன் சொல்ல, இப்ப அங்கே ரெண்டு ஒரு முட்டிக்கிற பிள்ளைங்க இருக்க பிடிக்க சரியா வருமா. அதுக்காக இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம இது போனா பிரச்சனைகள் வந்துடும், கொள்கை விட வேண்டி வந்துடும். நீங்க வந்து கொள்கை விட வேண்டி வராது. வேற மதத்துக்காரங்களுக்கு வந்து அதுவும் உங்க மதத்துல ஒரு கொள்கையை அங்கீகரிச்சுக்கிருவீங்க, ஒரு அல்லாஹ் வணங்கலாம் வணங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிறதுனால இந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலைக்கு முஸ்லீம்கள் வர்றாங்க. இந்த ஒரு எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் வாழ்றது ஒரு காரணமா இருக்கிறது. சல்மான் ருஷ்டி போன்றவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதினார்கள் என்பதற்கான மரணத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிறந்தார்கள் சமுதாயம். அல்லாஹ் சொல்லிக்கொண்டு கழுத்தை எடுத்து கொலை செய்யக்கூடிய தீவிரவாதிகளை ஏன் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட நினைப்பு கூட வரவில்லை. அதாவது சல்மான் ருஷ்டி என்ற ஒரு எழுத்தாளர், அவருக்கு மரண தண்டனை விதித்து ஈரான்ல உள்ள ஒரு அமைப்பு என்ன செஞ்சாங்க, ஒரு தீர்ப்பு ஒன்று அளித்தார்கள். இப்படி தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து கழுத்தை அறுக்கும் போது அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு அறுக்கிறான ஒரு கூட்டம், அவனுக்கு எதிராக இந்த மாதிரி தீர்ப்பளிக்க கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்தையுமே பிரித்து வழங்க வேண்டி இருக்கிறது. முதலாவது, இந்த சல்மான் ருஷ்டிக்கு பத்வா கொடுத்தாங்க என்று கொலை செய்யணும் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய தீர்ப்புன்னு கிடையாது. இஸ்லாத்திலேயே ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஷியா என்கிற ஒரு சின்ன மைக்ரோ பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, மாரடித்துக்கிடுவாங்க, சமாதி வழிபாடு பண்ணுவாங்க. இஸ்லாத்திலிருந்து முற்றிலும் விலகி போனவர்கள் யாரு, ஷியாங்கிற ஒரு சின்ன கூட்டத்தார். அவங்க ஈரான்ல மட்டும் இருக்கிறார்கள், உலகத்தில் 58 முஸ்லீம் நாடுகள் இருக்கிற அங்கெல்லாம் கிடையாது, இந்த ஈரான்கிற ஒரு பகுதியில் மட்டும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தனி மனிதனை கடவுளாக நினைத்து வணங்கக்கூடியவர்கள், பெயர் தான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வார்கள். அங்கே உள்ள குமைனி என்பவர் தான் இதை சொன்னவர். யாரு குமைனி என்பவர், வந்து உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமாலும் அங்கீகரிக்கப்படாத
ஒரு சியா பிரிவுடைய ஒரு சின்ன ஒரு பிரிவுடைய ஒரு தலைவர். அவர் தான் இதை சொன்னாரே தவிர அவர் சொல்றது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பாக ஆகாது. அவரை நாங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்று நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இப்படியான தீர்ப்புகள் சொல்வதெல்லாம் இஸ்லாத்துக்கு உடன்பாடானது கிடையாது, அதுவே தவறு என்பதுதான் எங்களுடைய நிலை. இந்தியாவில் உள்ள எந்த அறிஞர்களாவது, சவுதி அரேபியாவில் உள்ள எந்த அறிஞர்களாவது, எந்த ஒரு அரசாங்கமாவது இப்படி சொன்னால் என்னங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு அத்தாரிட்டியான ஆள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க இஸ்லாத்துக்கு சம்பந்தமில்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான் இந்த மரண தண்டனைங்கிற அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், அது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இரண்டாவதாக இந்த சல்மான் ருஷ்டியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க விளங்கிக்கணும். அந்த பேர் பதிவு பண்ணப்பட்டதுனால சல்மான் ருஷ்டியை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவரை சிலர் தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா, அதுல உள்ள ஒரு தவறை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். சல்மான் ருஷ்டிங்கிறவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரோ ஒரு சிந்தனையாளரோ ஒரு சீர்திருத்தவாதியோ குற்றங்களை விமர்சிக்கக்கூடியவரோ என்றால் நிச்சயமா அவர் கிடையாது. அவர் ஒரு எழுத்தாளரே கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அவர் வந்து வேணும்னு என்ன செய்யறாங்க, இப்படி சொன்ன காரணத்தினால அவரை வந்து அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்காக சில பேர் முன் வர்றாங்களே தவிர அவர் என்ன எழுதினாரு அது யாருக்குமே தெரியாது. முஸ்லீம்களையும் முக்காவாசி பேருக்கு தெரியாது, அவர் ஆதரிக்கக்கூடியவர்களையும் முக்காவாசி பேருக்கு என்ன செய்யாது. சல்மான் ருஷ்டி என்னண்டால் யாரு, என்ன எழுதினாரு, என்ன எழுதுனதுக்காக இப்படியான ஒரு காரியத்தை சில பேர் சொன்னார்கள், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன எழுதினாரு, இஸ்லாத்து கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவர் கேட்டிருக்கலாம், கேட்டா பதில் தான் சொல்லியிருப்போம். சல்மான் ருஷ்டி இப்ப எத்தனை பேருக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி வந்து விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தா இப்படி கேள்வியில அங்கீகரிச்சிருக்க மாட்டோம். அவர் கேள்வி ஒண்ணும் கேட்கல, விமர்சனம் எதுவும் செய்யல. அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துக்கு பேரு சாத்தானிக் வர்சஸ் பேரு, அதாவது சாத்தானின் வசனங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரு ஆங்கிலத்தில் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துல என்ன சொல்றாரு கேட்டா அது ஒரு ஸ்டோரி, ஒரு கதை மாதிரி எழுதுறாரு. அந்த கதையில என்ன செய்யறாரு கேட்டா, இது முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதி வந்து மக்கான்னு உங்களுக்கு தெரியும், பிறந்த பகுதி அது ஒரு பாலைவன பிரதேசம். நபிகள் நாயகத்தினுடைய நிஜ பெயர் முகமது என்று உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் முகமது நபி, அவர் பேர் முகமது என்று தெரியும். நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படி அவங்களுடைய வரலாற்றுல சம்பந்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் என்ன எழுதுறான்னு கேட்டா ஒரு பாலைவன பிரதேசம் கதை. பாலைவன பிரதேசத்துல மகாமத்து என்று ஒருவன் இருந்தான். முகமது பாலைவன் சொல்வது எதை, இது விமர்சனமா, இது வந்து ஒரு வசைமொழியா, இது வசைமொழி. அவருடைய கருத்து சொல்லி இந்த கருத்து தவறு, முகமது இந்த போதனை தப்புன்னு சொன்னாரே, ஆனால் அது கருத்து பதில் சொல்லலாம். இது எப்படி சொல்றாரு, அவன் எழுதுறது மக்காவே பாலைவனம் என்று ஊருங்கிறான், அங்க ஒரு மகாமத்து முகமத மகாமத்துங்கிறான், முகமதுங்கிற பேருக்கு மகாமத்துங்கிறான், அவர் மனைவி பேரை சொல்லி அவங்களை வந்து தப்பான நடத்த உள்ளவங்க சொல்றான். இப்படி சொல்வதற்கு பேர் விமர்சனமா, இது ஒரு இலக்கியமா, இது மாதிரியான போக்கை நம்ம ஊக்குவித்தால் நாளைக்கு வந்து வேற ஆட்களை பத்தி வேற மாதிரி எழுத மாட்டான்னு என்ன சொல்ல முடியும், என்ன கேரண்டி கொடுக்க முடியும். மனிதர்ல பலதரப்பட்டவன் இருப்பானா இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து கூட தலைவர் இருக்கிறாரு, அவர் மேல அபிமானம் உள்ளவன் இருப்பான், அவருடைய பஞ்சாயத்து நடவடிக்கைகளை விமர்சித்தால் அது கோபம் வராது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைகளை பற்றி அவதூறாக விமர்சனம் செய்தால் அவர் மேல பற்று உள்ள 4 பேருக்கு போக வருமா வராதா. அந்த வேலையைத்தான் சல்மான் செஞ்சானே தவிர அவன் ஒரு எழுத்தாளன் கிடையாது. பெரிய ஆங்கிலம் படிச்சவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது இலக்கிய நடை ஏதாவது இருக்குதா, ஒரு சூப்பரான கற்பனையாவது இருக்குதா, ஒரு சமூக சீர்திருத்த கருத்தாவது அதில் இருக்கிற. நாங்கள் அந்த புஸ்தகத்துக்கு மறுப்பே போட்டோம், வேதம் போதும் சாத்தான்கள் என்று சொல்லி அந்த காலத்திலே தமிழ்ல நெஞ்சம் அந்த புத்தகம் போட்டோம். அது ஜெராக்ஸ் தேவைப்பட்ட நம்ம அனுப்பி வைக்கலாம், கடிதம் போட்டீங்களா அனுப்பி வைப்போம். அப்ப அந்த காலத்துல என்னென்ன சொல்லி இருக்கிறான், அது எப்படி எல்லாம் தப்பா இருக்கு என்பதற்கு நாங்க வந்து பதிலும் கொடுத்தோம், அது ஒரு விஷயம். அதனால சல்மான் ருஷ்டி போன்றவர்களை, தஸ்லிமா நஸ்ரீன் போன்றவர்களை எல்லாம் எழுத்தாளர் ஏத்துக்கிறவே கூடாது. தஸ்லிமாவும் அப்படித்தான், தஸ்லிமா வந்து பெரிய இஸ்லாத்துல விமர்சிக்க உள்ள கிடையாது, அதனால எல்லாம் யாருக்கும் கோபம் வர கிடையாது. அந்த பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், எந்த மாதிரி சுதந்திரம் வேணும், சுதந்திரமா இருக்கிறீங்க, இந்த சுதந்திரம் கேட்கல, எந்த மாதிரி சுதந்திரம் வேணும் தெரியுமா, எப்ப வேண்டுமானாலும் எந்த ஆம்பளைட்ட வேண்டுமானாலும் போவதற்கு சுதந்திரம் வேண்டும். இப்படி எதனா பொம்பளைகளுக்கு செருப்பு, நீங்களே செருப்பு கட்டி அடிக்கணுமா இல்லையா, இது சுதந்திரமா, இதே நீங்க கேட்கறீங்க, இந்த சுதந்திரத்தை பெண்கள் வேண்டீங்க, இதை வேண்டவே இல்லை.
இதுக்கு பேர் கற்பப்பை சுதந்திரம் என்று அவர் சொல்றான். கற்பப்பை சுதந்திரம் என்ன அர்த்தம்? கற்பப்பையில யாருடைய கருவை ஏற்றிக் கொள்வது என்ற சுதந்திரம் எங்களுக்கு இருக்கணும். இது கட்டுப்பாடு இருக்க கூடாதுன்னா இதுக்கு பேர் விமர்சனம் எடுத்துக்கிறீங்களா? இப்படியானவர்களைத்தான் வந்து அவங்க முஸ்லீம் பேர் தாங்கியா இருக்கிறதுனால தூக்கி பிடிக்கிறாங்களே தவிர அவங்க எழுத்தாளரும் கிடையாது, அவங்க எழுத்துக்களால் நாட்டுக்கோ உலகத்துக்கோ சமுதாயத்துக்கோ இந்த நன்மையும் கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். அப்ப இந்த ஃபத்வா கொடுத்தார்கள் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இஸ்லாம் அதுக்கு உடன்படல. அதே நேரத்தில் இப்படி ஒருத்தன் சொன்னால் இந்த மாதிரி ஆர்வல் எடுக்கணும்னு தோணும். அப்படியான வார்த்தைகளை வந்து யாரும் எழுதக்கூடாது என்பதற்காக நான் இதை பதிவு செய்யறேன். அப்ப இந்த அல்லாஹு வந்து கருத்தை வெட்டுறான, அவனை வந்து ஃபத்வா கொடுக்கறன்னு சொல்லி சொன்னா கொடுக்கலாம். நம்மளே இப்ப கொண்டா ஃபத்வா கொடுக்கறோம். அவன் யாரு, எங்க இருக்கான்? சல்மான் ருஷ்டினா அவனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு முகவரி இருக்குது, அவனுக்குன்னு சொன்னாங்கன்னா செய்ய வேணும். இவன் முகத்தையும் குடிக்கிறான், கண்ணை மட்டும் காட்டிக்கிறான், எவன்னு தெரியவே இல்லை. இவனுக்கு இப்படி யாரு போய் என்ன தண்டனை கொடுப்பாங்க? அவன் ரகசியமா வாழ்றான், காட்டுக்குள்ள வாழ்றான், எங்க இருக்கான்னு தெரியல. தன்னை வெளிப்படையாக அடையாளம் காட்டி கொண்டு ஒருத்தன் வந்தா அவனை அன்னைக்கே பிடிச்ச அறுத்து நினைஞ்சிருப்பாங்க, சமுதாயத்தில் அவனை காலி பண்ணிருப்பாங்க. அவன் இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது ஆடு மாடு அறுக்கிற மாதிரி மனிதர்களை அறுக்குகின்ற நேரத்தில் அவன் தன்னை இனம் காட்டுறானா? நீங்கள் பார்த்த எந்த கேசத்திலையும் மூஞ்ச காரியம் செய்ய மாட்டானோ, மறைச்சுக்கிட்டு தான் என்ன செய்வான் செய்வான் யாருன்னு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு எதிராக யாரும் எந்த பத்துவாவும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனாலதான் அது வந்து அதை வெறுத்து கொண்டு மன நொந்து போய் நாங்கள் இருக்கிறோமே தவிர அதையும் நாங்கள் ஆதரிக்கல. அதுவும் தவறான காரியம், இதுவும் தவறான காரியம், சல்மான் ருஷ்டி எழுதுனதும் தவறான விஷயம் அப்படிங்கறதுல இஸ்லாமியர்களுக்கு தெளிவான பார்வை.